ட்ரிப்பர் த பவர் ஆஃப் ஃபேஷன். நம்ம ட்ரிப்பர் ஃபேஷன் ஸ்டோரில் புதுசாக ஒரு ட்ராவல் ஊடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ட்ராவல் பண்ணணும்னா பேக்கில் தேவையில்லைங்க, இந்த ஒரு ட்ராவல் ஊடி இருந்தாலே போதும். பிகாஸ் இதில் ஐ மாஸ்க், சன்கிளாஸ் ஹோல்டர், வாட்டர் கேன் ஹோல்டர், மைக்ரோஃபைபர் கிளாத், கேங்க்ரோ பாக்கெட், டேப்லெட் பாக்கெட், ஹெட்ஃபோன் ஹோல்டர், பாஸ்போர்ட் பாக்கெட், மொபைல் பாக்கெட், மொபைலுக்கு சார்ஜர் பாக்கெட், வாலெட் பாக்கெட், க்ளோஸருக்கு ஜிப்பர், கைக்கு க்ளோஸர், கூடவே பின் பாக்கெட்டும் இருக்கு. இவ்வளவும் 100% காட்டனில். இப்படிப்பட்ட ஒரு ஊடியை உடனே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரிப்பரோட ஷோரூம்ஸ்லையும் நேரடியாக விசிட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம். வணக்க மக்களே, இது உங்கள் FTFS. இன்றைக்கி நம்ம FTFSல என்ன பார்க்க போகிறோம்னா, சூர்யா 39 படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இயர் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக போகுது. பிகாஸ் சுதா கங்கரா, வெற்றிமாறன் அப்படிப்பட்ட அதிபயங்கரமான டேரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் சூர்யா 39 பற்றின தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ கிரீனோட பேனரில் ஒரு அஃபீஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஹரியோட டைரக்ஷனில் சூர்யா நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கு அருவா அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அருவா படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இமான் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருடம் சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டோடு இருக்காங்க இந்த நியூஸை கேட்ட பிறகு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருவா படத்துக்கான ஷூட்டிங்கை ஏப்ரல் மாதமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஷெட்யூலில் படத்தை எடுத்து வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அவங்களே அஃபீஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இமான் அவர்களுக்கு இந்த அருவா படம் ஒரு ஸ்பெஷலான படம். எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான படம்னு கேட்டிங்கன்னா, சூர்யா அவர்களோட படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இமான் அவர்கள் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுனா அது இந்த அருவா படம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரி படத்துக்கு இசையமைக்கிற ஃபர்ஸ்ட் படம் இமானுக்கு இந்த அருவா படம் தான். ஓகே, நீங்கள் சூர்யாவோட இந்த 2020 எந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதும், அருவா அப்படிங்கிற டைட்டில் பார்த்த பிறகு உங்களுக்கு என்னலாம் தோணுச்சு அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது நம்ம FTFS. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை யூஸ் பண்ணுங்கள்.